பாத்தீங்களா ஒரு மலை வெஞ்சு ஓஞ்சது மாதிரி நான்கு பேச்சாளர்களும் நான்கு விதமான தனித்துவம். அவர் ஒரு வகையான பேச்சு, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இந்த வாயில் வாசிக்க எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமோ, அது ஒரிஜினாலிட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு தபேலா வாசி அப்படி இருக்கும், ஒரு மிருதங்கம் அழகா, அதுதான் வந்து கலைமகள். அதே போல் அவங்களா இருக்கணும், சாதனாவாக இருக்கட்டும், நான்கு பேர் நாங்கள் அடையாளம். இவங்க பாருங்க, மனைவிக்கு பெண்ணுக்கு எத்தனை பேர்கள் வரிசை அடிக்க சொன்னாங்க, 68 பேர். அடே அப்பா எங்களுக்கு. அதே போல் கனிமொழி புழிஞ்சிட்டாங்க கனியை, பூரம் ஜூஸ் வச்சு குடிச்சுக்க அப்படி. இந்த நான்கு பேர்களும் அழகா, உண்மையில் நானே ரொம்ப ரசித்தேன் அவங்கள, அழகாக பேசியிருந்தாங்க. அதை விட உங்களை தான் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நாங்கள் எங்கள் பட்டிமன்றத்தை 1.5 மணி நேரத்தில் முடிச்சு போயிடுவேன். சில இடங்களில் 7 மணி நேரம் பேசுகிறவங்களா இருக்கான். 7 மணி நேரம் வந்து காலையில் பால் காரை வந்து பால் ஊற்றிட்டு அவனு 2 டீயை சாப்பிடலாம், அவனும் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்படிலாம் பட்டிமன்றம் போகுது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேச மாட்டோம். இங்கே இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்னா எங்களை பேச வச்சது நீங்கள். உங்களை நான் ஒரு சந்தேகத்தோடு தான் கேட்குறேன், எல்லாரும் எங்கள் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கீங்களா, இல்லை வீட்டில் ஒரே புழுக்கமாக இருக்குது வெக்க காலம்னு வெளியே வந்து உட்காந்துருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா இந்த 2-3 திருவிழாவில் என்ன சிக்கல்னா, விழா தொடங்குறது ஈஸி, இந்த 5வது நாள் 6வது நாள் 7வது நாள் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னா தூங்கி தூங்கி வழிவாங்க. எங்கள் முனுக்கே வந்து பட்டிமன்றமா அப்படின்னு வந்து உட்காருவார். டக்குன்னு எங்கள் முனுக்க கால் நெட்டி அந்த கால் கட்டவரையில் என்னை பார்ப்பார். இவனே பேசிக்கிட்டு இருக்கான், எப்படி நம்ம பேச முடியும்? இங்கே தூக்கி வச்சுருப்பார் காலை, எப்படி இருக்கும். இதை பார்த்துருக்கோம். 10 நாள் திருவிழாவில் என்ன சிக்கல்னா, முதல் நாள் திருவிழா அன்னைக்கு அந்த விழா தலைவருடைய குரல் பாருங்க கம்பீரமா இருக்கும். ஏ அண்ணா அண்ணாச்சார் அங்க வைங்க போ, மைச்சட்டு இங்க கட்டாங்க, மரத்துல சாக்கடிச்சு போயிடுவேன். முதல் நாள் கத்தி கத்தி, 2வது நாள் ஏப்பா அங்கே போய்க்கிறியா, இங்க வச்சுங்க பழசாமிக்கியோ. 2வது நாள் கத்தி கத்தி, 3வது நாள் ஏண்டா அப்படி பண்ணி தொழிலுங்க, சென்னையை முடிச்சுவீங்களா இங்க. 5வது நாள் ஆள் எங்கடா, அவர் ஐசுவால குளுக்கோஸ் அடிக்கிட்டு இருங்க, மட்டமெல்லாம் காலத்துக்கு போட்டுருப்பாங்க பத்தியா. இது மாதிரி டயர்டாகாமல் ரசிக்கிறது ஒரு கலை, அது ரொம்ப முக்கியம். தன்னை அதை எவ்வளோ இவ்வளோ நேரமும் உட்காந்து எவ்வளோ தொலைக்காட்சி தொடர் வந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் நிகழ்ச்சி நாங்கள் என்ன பெரிய சாதனை செஞ்சிட்டோம், மாறி மாறி பேசுகிறோம். யார் ஒருவர் பேச்சை கேட்குறக்காக கூடுறாங்களோ, ரொம்ப அறிவார்ந்த மக்கள் மட்டும்தான் பேச்சுக்காக கூடுவாங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். தமிழுக்காகவும் நகைச்சுவைக்காகவும் கூடியிருக்கோம். நகைச்சுவை ஏன் இன்றைக்கி அவசியம், அதுக்காகத்தான் இந்த இடத்துல ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, சிரிப்போடையும் இசையோடையும் வாழ்க்கையை நடத்துகிறவன் அவனுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இசையும் நகைச்சுவையும் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு ஜோக்கை கேட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி சிரிக்கிறவனுக்கு நோய் நொடியே கிடையாது. நீங்கள் கொரோனா காலத்தில் மஞ்சள் தண்ணி வச்சு குடிக்க, நெல்லிக்காய் அரைச்சி குடிக்க, எவ்வளோ ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுறாங்களாம், இம்யூனிட்டி பவரை கூட்டுறாங்களாம். உண்மையிலே இம்யூனிட்டி பவரை கூட்டணும்னா நல்லா வாய் விட்டு சிரித்தா அது மாதிரி இம்யூனிட்டி பவர் எதுவும் கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும், எங்கள் வீட்டிலே கேட்டாங்க, எங்க இந்த மஞ்சள் வேப்பிலையும் வச்சா கொரோனா வராதம்ல, அவ்வளோ ரிஸ்க் எதுக்கு எடுக்கிற, காலில் என்ன செஞ்சா உப்புமா அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து போய் கொரோனா கொப்பளிச்சுட்டு ஓடி போயிடும் அப்படின்னு. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, கல்யாணத்துக்கு 50 பேர் தான் வரணும் இந்த கொரோனா காலத்தில், 50 பேர் தான் அலவுட். சட்டரை தூக்கிட்டு மண்டபத்துக்குள்ள 1, 2, 3, 49, 50 சட்டாரம் சட்டரை மூடிட்டான் மாப்பிள்ளை வெளியிட்டு கிடைக்கான். அவனுக்கு இடம் இல்லைங்க, சன்ன வழியாக பார்க்குறேன் பொண்ணு, அலோ அலோ ஏன் பொண்ணு, வேறு என்ன செய்யா, டைம் முடிஞ்சு போச்சு, என்னாச்சா என்னம்மா 3 மாசம் ஆச்சு. அதுவும் பாருங்க 50 பேர் மேடையில் நிற்கிறாங்க, கட்டிமேல கட்டிமேல நல்லா இருக்க முடியாது, தாலியை கட்டுங்க அப்படின்னு பார்க்குறேன். மாப்பிள்ளைக்கு அதிர்ச்சி, ஏன்னா எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க, டக்குன்னு போய் மாமியார்கள்ட்ட கட்டிட்டான். அது 3 மாசம் அந்த சம்பவம் நடந்து அங்கே ஒரு ஆள் பார்க்குறா, என்ன மாமியா 3 மாசமா, டோன்ட் வரி. எவ்வளோ குளம் ஏன்னு சொல்கிறேன்னா, இதை ஏன் இதை நகைச்சுவாக சொல்கிறோம் அப்படின்னா, கொரோனா காலத்திலையும் நெகட்டிவும் பாசிட்டிவாக எடுத்துக்கும் என்ன ஆயிருக்கும், கொத்து கொத்தாக போனால் என்ன ஆயிருப்போம். இந்த டயத்தில் நான் ரொம்ப ரசித்த விஷயம், மனிதனை ரொம்ப வந்துருச்சு, சாப்பாடில் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற உதவி செய்கிறது, காவல்துறை அதிகாரிலாம் கையெடுத்து கும்புறது, காங்கேயத்தில் அந்த துப்புரவு பணியாளருக்கு காலுக்கு பாத பூஜை செஞ்சது, ரூபா மாலை போட்டது, ஏன்னா பயந்துட்டான் என்னங்க பணத்தை வச்சு என்னங்க செய்ய போகிறோம். டக்கு டக்கு பெரிய பெரிய டாடா நிறுவனம் 1500 கோடி கொடுத்தார். இதாங்க வாழ்க்கை சுருக்கமாக சொன்னால், பணம் மகிழ்ச்சி தராது. காப்பி டே ஓனர் 1800 பிரான்ச் இருக்குது, காப்பி டே வந்து அங்கங்கே வெளிநாடுலாம் சேர்த்தா 1800 கிளைகள் இருக்குது, ஆனால் டிரைவரை வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு பாலத்திலேருந்து ஆற்றுல குதித்து செத்து போயிட்டார் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். அப்போ பணம் உள்ளவெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கானா, யார் மகிழ்ச்சியாக இருக்கான், யார் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா, பெரிய மாளிகையில் வாழ்வதால் அவன் பணக்காரன் கிடையாது, குடிசையில் வாழ்வதால் அவன் ஏழை கிடையாது, மகிழ்ச்சியோடையும் மனநிறைவோடும் யார் வாழ்கிறானோ அவன் தான் கோடீஸ்வரன் பார்த்தீங்களா.
நம்ம அடுத்த காலத்தை பத்தி யோசிக்க வேணாம். கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வீணை. என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்று நாமங்க வாழ்க்கை எப்படி ரசிக்க நம்ம எளிமையாக சொல்லிடுவோம். பழைய டேப் ரெக்கார்ட் நம்ம பார்த்துட்டு கேட்போம், இந்த ஃபிலிம் சுற்றி அந்த பிளே இதில் பார்த்துருப்போம். அந்த டேப் ரெக்கார்டில் ஒரு மூணு பட்டன், பிளே பட்டன், ரிவைன் பட்டன், ஃபார்வர்ட் பட்டன். இதான் வாழ்க்கை. ரிவைன் பட்டன் வந்து கடந்த காலம், ஃபார்வர்ட் பட்டன் எதிர்காலம், பிளே பட்டன் தான் நிகழ்காலம். நீங்கள் ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தினா கரகர கரகரன்னு ஒரு சத்தம் கேட்கும், பாட்டு வராது. ரிவைன் பட்டன் அழுத்தினாலும் கிருகிருகிருன்னு ஒரு சவுண்டு வரும் மொழியாக மியூசிக் வராது. ஆனால் நிகழ்காலம் என்ற அந்த பிளே பட்டன் அழுத்தினா மட்டும்தான் அழகான ஒரு இசை வரும். அது மாதிரி இந்த இடம் இந்த நேரம் அப்படின்னு நம்மளாம் ரசிச்சனால தான் சந்தோஷமாக இருக்கும். இருக்கிறதுலே மனித வாழ்க்கை தான் ரொம்ப குறைவான காலகட்டம். ஒரு மீனை கூட பாருங்கள், மூன்றரை சிவராசி பாருங்க, கோழி கூட என்ன சொல்கிறேன், உயிருடன் கோழி 80 ரூபான்னு போட்டிருக்கான். கடையில் எழுதி போட்டிருக்கேன் உயிருடன் கோழி 80, செத்த பின்னாடி கறிக்கோழி 170 போட்டிருக்கான். செத்த பின்னாடி கோழிக்கு வேல்யூ கொடுங்க. அதே போல் மீன் எப்படி செத்து போனாலும் வஞ்சிரம்னு வஞ்சிரம்னு தான், கெண்டம்னு கெண்டம்னு தான், கெளுத்தி மீன் கெளுத்தி மீன் தான், அது இறந்த பின்னாடியும். ஆனால் மனுஷன் வந்து இருக்கந்தட்டிங்க டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், செத்துட்டா போனோம் அவ்வளோதான். அதனால் நம்மளை விட 3.5 சிவராசி 4.5 சிவராசிக்கு மரியாதை அதிகம். எல்லா கடவுளுடைய வாகனங்கள் பாருங்களேன், சிவன் பாருங்கள் அவருக்கு ஒரு வாகனம் காலை, ஆதிபராசக்தி பாருங்கள் சிங்க வாகனம், முருகன் பாருங்கள் அவராட்டு பட்டக்கன் மயில் மல்லாக்க போட்டு சர்றன்னு ஏறிப்பிடுறாரு. ஆ பெருச்சாலிக்கு பாருங்க, சிவ விநாயகருக்கு நம்மளுக்கு பெருச்சாலி பரட்டி போட்டு அவர் கரகடன்னு போயிட்டார். எங்கேயாவது ஒரு கடல் மனுஷனை வாகனமாக வச்சுருக்காரா? வைக்கவே மாட்டார். ஏன்னா 2 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க கடவுளே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெட்ரோல் எல்லாம் கூடி போச்சு, அவர்கிட்டே 200 சேர்த்து வாங்கி போயிடுவான், இவன் லாய்க்கு போட மாட்டேன் அப்படின்னு அவனை சேர்க்கறதே கிடையாது எல்லாத்துலேயும். அப்படி சொல்ல போனீங்கன்னா நம்மளுக்கு தான் மனுஷனை வந்து விலங்கிட்டு வித்தியாசப்படுத்துகிற ஒன்றே ஒன்று வாய்விட்டு சிரிக்கிறது. அது எங்கே இருந்துச்சு அந்த சிரிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எங்கே இருந்துச்சு? திருமணத்துக்கு பின்பு இவங்க சொன்னாங்க, முன்பு. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், எந்த குடும்பத்தில் சந்தேகம் முன்வாசலில் வருதோ அந்த குடும்பத்தில் சந்தோஷம் பின்வாசலில் ஓடி போயிடும். அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடவே கூடாது. ஏன்னா ஒரு சின்ன குட்டி உண்டு விஷயந்தான், ஆஃபீஸ் போயிட்டு வந்து சட்டையை கழுத்து அப்படி ஹேங்கரில் தொங்க விட்டுருக்கேன், மனைவி பார்க்குறாங்க சட்டையில் ஒரு வெள்ளை கருப்பு கலரில் ஒரு முடி எடுத்தா, ஏய் என்ன இவ்வளோ பெரிய முடி மிரண்டான், அது ஏதாவது காற்றுக்கு காற்றுக்கா இல்லை எவ காத்துங்கிட்ட அடிக்குதா, டைம் ஒரு மணி பயந்துட்டான். மறுநாள் கருப்பு முடியை தெரியாமல் போயிடுச்சு, வெள்ளை சட்டை போட்டு போவோம், அப்போ தான் கருப்பு முடி தெரிஞ்சான்னு வெள்ளை சட்டை போட்டு போனேன், பார்த்தேன் முடியல ஹேங்கரில் தொங்க விட்டேன். அன்னைக்கு இந்த அம்மா பார்க்குது வெள்ளை சட்டையில் ஒரு வெள்ளை முடிந்தது என் பாவி பார்க்கல, அதையும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். ஏய் என்னையா என்னடா ஒரு கிளட்டுச்சிருக்கே கூட விட்டு வைக்கலையா, வெள்ளை முடிக்கு பார்த்தேன் ஆத்தாடி. மறுநாள் கவனமாக இருக்கணும், நட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சட்டையை கழுத்து பட்டார் பட்டார்னு உதறி அயன் பண்ணி நீட்டாக அவன் தொங்க விட்டேன். இன்றைக்கி என்னடி செய்வ? அன்னைக்கு அந்த அம்மா பார்க்குது முடியல அப்பாடா பக்கத்தில் வந்தார், ஒரு முட்டை தலைச்சிருக்கையை கூட நீ விட்டு வைக்கலையாடா. மறுநாள் பார்த்தேன் சட்டையோட போனால் தாண்டா நம்மளை சந்தேகப்படுறா, நடுரோட்டில் இறங்கி சட்டை நாளாக கிழிச்சு குப்பையில் ஓட்டு தொப்பக்கு தொப்பக்கு தொப்பையோட வந்து நின்ட்டேன் வாசலே நின்றா மனைவி, ஐயா அவசரத்தில் அங்கேயே விட்டுட்டு வண்டிய சட்டையை நேற்று பார்க்குறேன் கம்மாயில் செத்து மிதக்கிறாங்க, அப்பையும் போய் இந்த அம்மா பார்க்குது அவன் மட்டும் மிதக்கிறான்னா கூட அதெல்லாம் மிதக்கிறாங்களா, அப்படி இப்படியே போனால் அவன் நிம்மையாக இருக்க முடியுமா ஐயா? அதனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சந்தேகப்படாங்க. அதான் நான் ஒரு தடவை இந்த அசத்த பேரில் ஒரு விஷயம் சொன்னேன் கடைசியாக, மேலூரில் ஒரு ஃபேமிலி கிறிஸ்டின் ஃபேமிலி, அவங்க ரொம்ப அந்த தொடர்ச்சியாக அந்த அசத்து பேர் பார்த்துக்கிட்டே வந்தவங்க, ஒரு டயத்தில் அவங்களுக்குள்ளே மனஸ்தாபம் சண்டையாகவே இருந்தவங்க, அந்த கடைசியில் வர விஷயத்தை கேட்டு ரெண்டு பேரும் ஒன்றா கூடி ஒரு குழந்த பிறந்துச்சு. அது வரைக்கும் சண்டையாக இருந்தவங்களுக்கு கிறிஸ்டின் பேமில் என் பேர் முத்துன்னு வச்சாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சின்ன விஷயம் கூட மனசை மாற்றுது. அது என்ன சொல்லியிருந்தேன்னா, குடும்பத்தில் நீயா நானான்னு இருக்கக்கூடாது, நீயும் நானும் இருக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பிறக்கக்கூடாது, கணவனே மனைவிக்கு குழந்தையாகவும் மனைவியே கணவனுக்கும் குழந்தையாகவும் சொன்னோம். ஏன் சொல்கிறோம்னா, இப்படி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதித்த ஒரு வெற்றியாளர் மேடையில் சொல்கிறார், என்ன சொன்னார், நான் என்னுடைய மனைவியிடம் தோற்று போனேன், இன்று நான் குடும்பத்தில் செய்திருக்கிறேன் சொன்னார். அதனால் தப்பே கிடையாது. என்னது, நாங்கள் பொன்னாடை போர்த்த வேண்டும். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஆமாம், அது கொஞ்சம் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியேன்னு சொல்லியிருக்காரு, அடுத்து சொல்ல போகிறேன், அதை வரணா வந்துடுங்க. பொண்ணாட்ட போத்துறீங்களா இல்லை வாட்ஸ்அப் கூட அனுப்பிச்சி வரீங்களா? என் நம்பர் 999 சரி பரவாயில்ல, ஏன்னா அது நனைஞ்சு போயிடும் அதுக்கு தான் பார்க்குறேன். ஆமாம் பார்த்து பார்த்து கொண்டு வாங்க. ஆமாம் சில பரவாயில்ல, அந்த நான் வச்சு செய்கிறாங்க அதுதான்,
அதான் வந்து விழா கமிட்டியாளர்கள் முதிர்ச்சியானவங்க நல்ல ஒரு ஆன்மீக பணியில் இருக்கவங்க ஒரு அர்த்தம். ஒரு ஊரில் நாங்களே கேட்டோம் பொன்னாடா பாப்பா பன்னாடா அப்படின்ட்டாங்க. நம்ம என்னடான்னு கேட்க முடியுமா? அதுலே போல இப்ப சாதனா பேசினாங்க, சார் பேசினாரு, அன்னபாரதி. ஆனா அந்த கனியை மட்டும் நான் ஒரு குறி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு பொன்னாடை போட்டாதே பேச்சே வரும். ஒரு மேடையில் துண்டு போட மறந்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு எட்டி எட்டி பாக்குது. எப்படி துண்டை வாங்கிச்சு தெரியுமா? வாங்கி வச்சு பேசிய. எப்படி வாங்கிச்சு? இந்த மாதிரி கூட்டங்களை நான் பார்த்ததுண்டு, அவர்களின் பேச்சை கேட்டதுண்டு, நிறைய நான் சொன்னதுண்டு. ஏ அந்த மாதிரி துண்டை போட்டு விடியா ராகராமா படுத்து. அப்புறம் அடுத்த பேச்சை வந்துச்சு. வாங்க சார், இந்த துண்டுக்கு தான் ரெண்டு காமெடி. வாங்க சார், அப்படியே வந்துட்டீங்களா? சண்டை விடாங்க, சண்டை விடாங்க, சண்டை போட்டு துண்டை ரெண்டா கிழிச்சு போத்துவார் போல. இந்தாங்க பட்ஜெட்டு காரணமா. ஆ ஆ கொஞ்சம் மைக்கு மேலே தூக்கிங்க சார், மேலே தூக்கிங்க. ஏன்னா அனலாக இருக்கும் வெக்க காலமில்ல. ஆ நீங்கள் ஊதுங்களே சார். மதுரை முத்து அவர்களுக்கு திரு பக்தி பாடகர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தியை கவிருக்கின்றார்கள். திரு எஸ்பி பாஸ்கர் அவர்களுக்கு ஆஹா ஆஹா நல்ல துண்டு சார், நான் லேட்டாக வாங்கியிருக்கலாம் போல, அவசரப்பட்டு எனக்கு காட்டனா போயிடுச்சு. திரு சாதனா அவர்களுக்கு ஆ உனக்கு நல்லா ராசியான துண்டுமா, இதில் தூங்க பொத்தினா கொசு கிடைக்காது. ம் அன்னபாரதி அவர்களுக்கு ம் இதை பொத்துமா, நாய் கடிச்சு வைக்க போதும் ஒன்றியா பார். மஞ்சளுக்கு மஞ்சள் ஆஹா, இதில் அஞ்சல் அனுப்பியிருப்போம். வாங்க கனி. அடுத்து கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு. ஆ கவிஞர் என்ன என்ன கவிதை இருந்தீங்களா அப்படி நீங்கள் கவிஞர். ஆ இப்போ இதே சொல்லி சார், என்னை கவிஞர் கனின்னு சொல்லுங்கள். ஆ அறிவாளி வச்சு அறிவாளி மாத்திரை கொடுத்தானா தூண்டு துப்பிட்டானா காரி துப்பிட்டு போயிடாம சார் இருக்கா சார்? ஆ பேசுங்க சார், இடையில அஞ்சு ஜோக்கு வேஸ்ட் ஆகிட்டேன். நண்பர்கள் இளைஞர் மன்றம் திரு அப்துல் ரஹீம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அப்துல் ரஹீம் அடுத்து அபுபக்கர் சித்திக். திரு அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு அபுபக்கர் வந்தார். வாங்க அபு. ஆமா திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் பக்தி பாடகர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு பி செல்வம் பிடெக் செல்வம் அடுத்து சிவா திரு காசி அவர்களுக்கு. தம்பி விஷ்ணு அவர்களுக்கு. இந்த சந்துக்குள்ள போய் வர்றது தான் பெரியதான் மூத்தர் சந்து மாதிரி. ரொம்ப நன்றி சார். ஓ இங்கே யா சார். பாருங்க அப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை விட்டு கிடக்கும். போய் தேர்ந்தட்டிக்கு அந்த பார்சலுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு கேட்டுட்டே இருப்பார். ஆமாம் ஆ என்னது கட்டிமணி முடிஞ்சல என்ன ஸ்டார்ட் பண்ண தீர்ப்பா ரொம்ப பார்த்தீங்களா. அபுபக்கர் ஒரு விநாயகர் விழாவில் ஒரு அபுபக்கர் இருக்காருன்னு இவ்வளோ அழகான விஷயம் பாருங்க. அதுலேயும் கடைசி வரைக்கும் உட்காந்து குட்டிப்பைய. ஆமாம் எங்கள் வீட்டில் அப்படித்தான் இருக்கேன். ஒரு பையன் ரொம்ப பிரமாதமாக ஒரு குடும்ப விழா மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு கோயில் திருவிழா மாதிரி இல்லாமல் சனரஞ்சம்மா அது தாய் குளங்களுக்கு வேறு வந்து உட்கார்றது ஆச்சரியமான விஷயம். ஒரு பொது நிகழ்ச்சியில் அப்துல் ரஹீம் அதெல்லாம் சொல்லிட்டேன். ரொம்ப வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.
இந்த மாதிரி இதில் ஏன்னா இதே மாதிரி உடுமலைப்பேட்டில் பார்த்துரு 15 வருஷமா 40 வருஷமா அந்த மாரியம்மன் உடுமலைப்பேட்டையில் மிகப்பெரிய மாரியம்மன் திருவிழாவை 15 வருஷமாக ஸ்பான்சர் பண்ணுற யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர். எவ்வளோ பெருமையான விஷயம் பாருங்க, அந்த விழா நடந்துடுறது. இது மாதிரி நல்ல விஷயம் இருக்கணும். நான் எனக்கு ரொம்ப அந்த வாட்ஸ்அப்பில் வர போட்டோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ எதுன்னா, சமீபத்தில் பார்த்தேன், ஒரு இஸ்லாமிய பெண்மணி டூவீலரில் பின்னாடி உட்காந்து ஸ்கூல் ஆனுவல் டேவுக்கு கிருஷ்ணர் வேடம் போட்டு தான் பையனை மடியில் உட்கார வச்சு போச்சு. அதை பார்த்து எனக்கு பிடிச்சது. அது மாதிரி இதெல்லாம் இருக்கணும். ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. நான் போன வருஷம் வர முடியலேன்னு எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. இன்றைக்கு கூட அந்த சூப்பர் சிங்கர் ஷூட்டிங்லாம் இருந்தது. இருந்தாலும் போன வருஷம் கூப்பிட்டு போக முடியலையே அப்படின்ற ஒரு ஆசைக்காக வந்தோம். எனக்கு இந்த மாதிரி நேரடியாக மக்களை பார்த்து சிரிக்க வைக்கிறது பேசுகிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய முழு திருப்தி. நிறையா திரைப்படங்கள்லாம் நிறையா படங்கள் நடிக்க முடியாமலாம் போயிடுச்சு, ஆனால் அதெல்லாம் கிடைக்காத மகிழ்ச்சி தான். அதுவும் கடுமையான கிராமங்கள்லாம் போய் பேசியிருக்கும், அப்படி விழுந்து சிரிப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அந்த வேலை இன்றைக்கி நிறையா ரசித்தீங்க, நல்லா எங்களை வந்து வேலை வாங்கினீங்க பார்த்தீங்களா. அவன் பாட்டு கைதிட்டே இருப்பான், 120 ரூபா தான் அது, கட்டை சிவரைக்கு நிறுத்த மாட்டான். அங்கே 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு அம்மதியாக உட்காந்துருக்கார். இப்படித்தான் நடக்கும். அதான் தாய்க்குளங்கள் நீங்கள் சிரித்தது, அந்த அம்மனையே சிரித்து எங்களை வாழ்த்தின மாதிரி. ஏன்னா பொதுவாக பெண்களை சிரிக்க வைக்க ரொம்ப கஷ்டம் நம்ம ஊரில். ஏன்னா அது கிராமத்திலாம் சப்புனு வாய் மூடு பொம்பளை பிள்ளை, ஏன் அது பாவம் சிரிக்கக்கூடாதா? அதுலேயும் சிலர் எங்கள் தாத்தாலும் சொல்ல, என்ன அங்கே சிரிப்பு வாழுது, அது வாழ்கிறதே சிரிக்கிற காத்தான். அது தெரியுதா அவருக்கு? நிறையா கிராமங்கள் அப்படி ஒரு பழக்கமே இருந்துச்சு. அசால்ட்டாக ஒரு ஒரு உளுந்து ஆட்டுறதுக்கு, காப்பிடி உளுந்து ஆட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 கிளவி சேர்ந்துச்சுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். காப்பிடி உளுந்தாட்டேன், டொரட்டு 2 கிளவி சேர்ந்துட்டு ஊர் போகிறனே பூரா பேசிக்கிட்டு ஆட்டுங்க, திடீர்னு ஒரு கிளவிக்கு மூக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஆச்சு அப்படின்னு 20 கிராம் சொத்துன்னு உள்ள விழும். அதோடய ஆட்டும், என்னடி அப்படி ஆட்டுற கிளவி உப்பு இல்லைன்னு சொன்னால சரியாக இருக்கும். அதை சுட்டு தான் கனி சாப்பிட்டு வளர்ந்து இன்றைக்கி இந்த பிள்ளை அறிவாளி வச்சு, அறிவாளி தூக்குவாளி மூஞ்சலி எல்லாம் வச்சு எல்லாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், குழந்தைகள்லாம் இந்த மாதிரி லீவு நாளில் இப்படி திருவிழா வச்சு கொண்டாடி ரொம்ப நாளாச்சு. நம்ம 9 மாதம் சிரமத்துக்கு பின்பு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம். இப்போ திருமணத்திற்கு முன்பு பின்பு நிறையா பேசிக்கிட்டே இருந்தாங்க. சில பேச்சாளர் மட்டும்தான் நல்ல பேச்சாளராக அந்த மேடையில் உங்களை அமைஞ்சிட்டாங்க. ஒரு ஆளை ஒரு ஊருக்கு பேச கூட்டம் வந்தாங்க. அவர் கேட்டார், நான் என்ன பேச போகிறேன் தெரியுமா கூட்டத்தில்? தெரியாது தெரியாதவங்க கிட்டதுங்க வீணாக பேசிக்கிட்டு போயிட்டாரு. மறுபடியும் அவர் கூட்டம் வந்தாங்க. ஐயோ என்ன இவ்வளோ செலவாகி வேஸ்ட்டாக போச்சு. மறுபடியும் வந்தார், நான் என்ன பேச போகிறேன் தெரியுமா? போன தடவை தெரியான்னு சொல்லி தான் போயிட்டாங்க. தெரியும் அப்படின்னாங்க. தெரிஞ்சவங்ககிட்ட மறுபடியும் அதுக்கு அதை பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண போயிட்டான். விடக்கூடாரா? மறுபடியும் கூப்பிட்றான், ஏய் பாதி பேர் தெரியும்னு சொல்லுவோம், பாதி பேர் தெரியான்னு சொல்லுவோம், என்ன செய்வான்? ரெடியாக உட்காந்தார், ஆரம்பித்தார், நான் என்ன பேச போகிறேன் தெரியுமா? ஒரு கொஸ்டின், தெரியும் இங்கிட்டு, தெரியாது இந்த தெரிஞ்சவங்க தெரியாமல் சொல்லி கொடுக்க வர்றேன் அப்படின்ட்டார். இப்படியே நடந்து போயிடும். இங்கே அப்படி இல்லை, எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக செலவழித்தாங்க. பேச்சில் பல்வேறு வகைகள் விதவிதமாக. ஒரு ஆளாக மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார், என்ன பேசுனான்ட்டே தெரியல, திடீர்னு 15 வெறிநாய் மேடைக்கு போய் லப்பு லப்புன்னு அவர் கடிச்சு வச்சிருச்சு. சும்மா பேசியிருக்கோம்ல அவரே, அவர் என்ன பேசுனா தெரியுமா? எந்த நாய் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு கோவம் வந்துருச்சு எல்லா நாய்க்கு. இதுதான் இயல்பாக பேசுன்றது. சரிங்க, திருமணத்துக்கு முன்பு பேசுனவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? இதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கிற ஒரு பொறுப்பில்லாத வயசு யாரு திருமணத்துக்கு பின்பு. அதனால தான் அந்த அங்கே சொல்லுவோம் பட்டிமன்றத்தில், அது கால் கட்டு கிடையாதுங்க, ஒரு கேள் கட்டு. பெண்ணை பிடிச்சி கட்டி வச்சா தான் சரியாகிறாங்க. ஆனதே போல் ஆண்கள் வாழ்நாளில் நம்ம மறக்கக்கூடியாத 2 சிவராசி யார் தெரியுமா? வாழ்நாளில் ஆண்கள் கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது 2 சிவராசி. உன் கருவை சுமந்தவளையும் ஆறு உன் மனைவி, உன்னை கருவில் சுமந்தவளை உன் தாய். அப்படி அப்போ ஏன்னா தனக்காக எதுவுமே வேண்டிக்கிறாத ஒரு சிவன் இருக்குன்னா தாய் தான். லேட்டாக வர மலையில் நனைஞ்சு வர அப்பா கேட்பார், ஏய் என்னடா புத்தகத்தை நினச்சி வந்திருக்க? அண்ணன் கேட்பேன், என்னடா ஊரை சுற்றிட்டு வந்திருக்க? ஆனால் அம்மா என்ன சொல்லி தெரியுமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்திருக்கலாம்ப்பா, மலையில் நனைஞ்சு இப்படி காய்ச்சல் அடிக்குமா பார்ப்போம். 7 தோசை சுட்டுருக்கு, வீட்டில் 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பசிக்கலை நீங்கள் சாப்பிடுங்கன்னு விட்டு கொடுக்குற உணர்வும் ஆறு பெண். அதெல்லாம் எங்கே இருக்குது? மனைவி வந்த பின்னாடி தாங்க அமையும். அன்னபாரி சொன்னாங்கள்ல, நீங்கள் மன உளைச்சல் பண உளைச்சலோடு ஒரு மனுஷன் எல்லாருக்கும் விரக்தி இருக்குங்க வாழ்க்கையில். 1000 ரூபா சம்பாதிக்கிறான் ஆனந்தமாக இருக்கான், 10000 ரூபா சம்பளம் பத்தலைன்ட்டேன் மனநிலையை பொறுத்து. அது மாதிரி மனக்கஷ்டம் பணக்கஷ்டத்தோடு டென்ஷனோட நாளைக்கு எப்பரா 3ஆம் தேதி வண்டியை தூக்கிட்டு போடுவாங்களே, டென்ஷனோட வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் 2 குழந்தைகள் ஓடியாந்து டாடி டாடி மம்மி மம்மி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொன்னாங்க தெரியுமான்னு மலையில் சொல்ல கேட்குறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி.
எத்தனை கிடைச்சாலும் கிடைக்குமா? அந்த குழந்தை செல்லும். ஒருத்தன் கோபத்தில் மனைவி அடிக்க போவாங்க, அந்த சின்ன குழந்தை ரெண்டு வயசு குழந்தை குருகுருன்னு பார்க்குற பார்த்துட்டு அப்படியே அவனுடைய கோபத்தை அடைக்கிடுவான். அவனுடைய கோபத்தை என்னென்னமோ யாராலும் சொல்லியே கேட்காத குழந்தை டாடி மம்மி அடிக்காங்க டாடி அன்னைக்கு நிறுத்திட்டு வந்தேன் வாழ்நாள் முழுவதும் அடிக்க மாட்டான் பார்த்தீங்களா. இன்னும் நிறைய வீட்டில் குழந்தைகள் பேச்சை கேட்கறது இல்லாமல் சப்புன்னு அடிக்கிற வாய் மூடு குழந்தை எனக்குன்னு பிறந்திருக்காரு. அவன் அப்ளிகேஷன் போட்டான் உங்கள் வீட்டில் பிறந்தேன் ஆறு மூணு அஞ்சு அந்த உங்கள் வீட்டில் பிறக்க பண்ண சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு எடுத்தா ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. நான் சொன்னேன் என்னம்மா ஆம்பளை பையன் பிறந்திருக்காம்ல ஸ்வீட் கொடுங்க அப்படின்னே. போப்பா பிறந்த குழந்தைக்கு ஸ்வீட் கொடுக்கூடாப்பா தொண்டையில் விக்கிக்கிறேன் அப்படின்ச்சு கும்பிட்டேன். நான் திருமூலம் பக்கத்தில். இது வந்து டவுனுக்குள்ளே இருக்க குழந்தைங்க. கிராமத்தில் இருக்க குழந்தைய பேசுகிற பார்த்தீங்களா அதே ரசிக்கணும் கோவப்படக்கூடாது அழகாக பேசுவேன். பாட்டி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா பாட்டி கேளுப்பா குச்சமாக இருக்கு பாட்டி சும்மா கேளுறா பயமாக இருக்கு பாட்டி சும்மா கேளுறா நீ கேட்காம யார்டாக ஓம் பாட்டிடா கேளுறா நீங்கள் வெறும் பாட்டியா வப்பாட்டியா அப்படின்றான் அப்படின்னு பாய பொழுது முடிஞ்சு வச்சு மூணு மணிக்கு அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் கேட்டிருக்கேன் ஏடா பாட்டியை கொண்டுட்ட நான் தான் கொல்லுப்பேறேன் அது கூட பதில் வேலை சொல்லி பாருங்க நீங்க கடைக்கு போயிட்டு வட ஏமா என்னவே கடைக்கு போய் சொல்கிறேன் நீ தாண்டா கடைக்குட்டி கடை கட்ட பண்ண கடைக்கார இந்த வாழைப்பழம் எவ்வளவு ஒரு ரூபா ஐம்பது ரூபாவுக்கு வருமா வராது பிச்சை வந்துச்சு இந்த வருது அப்படின்னா அவர் சட்டை மூடி கடையை மூடிட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா குழந்தையில பேச விட்டு பாருங்க. உண்மையிலே படித்து குருட்டு மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்கிற பசங்களை விட சொந்தமாக கற்பனை எழுதுகிறான் பார் அவன் தான் மிகப்பெரிய சாதனையாக வருவான். பென்ட்ரைவ் மாதிரி அப்படியே எல்லாத்தையும் மனப்பாடமாக பண்ணி அப்படியே பேப்பரில் கொண்டு வர்றது பென்ட்ரைவ் மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அது கிடையாது. சில குழந்தைகளை பாருங்களேன் அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் உருவாக்குவேன் தெரியுமா. இரண்டாம் குலத்துங்க சோழன் யார் மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன் இது சிலபஸ்லேயே கிடையாது வாத்தியார் குழப்புவேன். சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அதுக்கு ஆன்சர் சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் சட்டை மூணாக கிழிச்சிட்டு முச்சத்தில் படுத்துட்டார் அதை தண்டு ஓடுறேன் எதை தண்டே ஓடல பார்த்தீங்களா. இதெல்லாம் ரசிக்கணுங்க. அதுதான் அது எப்போ கிடைக்கும் திருமணத்திற்கு பின்பு. ஒன்று வேணா சபையில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் அப்படி போகிறீங்க என்ன சொல்லுவாங்க ஏய் என்ன இளவட்ட பிள்ளைங்க வச்ச வேலை போ நாங்கள் பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகியிருந்தா ஏ அவனே அவனும் பெரிய மனுஷன் வந்து உட்கார். சபை அந்தஸ்து கிடைப்பது உங்களுக்கு திருமணத்து பின்பு தான். அதுவே விளையாட்டுச்சா இருக்காரு அப்படின்னு சொல்கிறது சுயநலமாக இருக்கிற ஒரு இளைஞனை பொதுநலகாரியாக மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா மனைவி திருமணத்திற்கு பின்பு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி காக்கலை முறுக்க பெட்டி கடையில் வாங்கி மறுக்கு மறுக்குன்னு மாடு தவிடுன்ற மாதிரி திம்பேன். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அந்த காக்கலை முறுக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிப்பேன் மனைவி வீட்டில் இருப்பான் அப்படின்ட்டு அது ரெண்டாக பகிர்ந்துருவேன். அதுக்கடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்க தானா சா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சுயநலவாதியாக இருக்கிற ஒருத்தனை பொதுநலவாதியாக மாற்றுறது எதுன்னு கேட்டிங்கன்னா திருமண பந்தம். அது நம்ம சமுதாயத்தின் கட்டாயம். இன்னொன்று பெருமையான விஷயம் மனைவி ஏன் பாராட்டான்னு தெரியுமா. உலக நாடுகளிலே தமிழருக்குள்ள மிகச்சிறிய சிறப்பு 32 வயசு அந்த பொண்ணுக்கு இருக்கும்போது வீட்டுக்கார் இறந்து போயிட்டா கூட தன் வாழ்நாள் முழுவதும் வெள்ளச்சேலையை கட்டிக்கிட்டு விபூதியை பூசிக்கிட்டு தன் கணவருடைய நினைப்பிலே வாழ்கிற ஒரு சமூகம் இருக்குன்னா அது தமிழ் சமூகத்தில் பெண்கள் ஆறு மனைவி மனைவி வந்த பின்னாடி தான் ஆச்சரியப்பட்டீங்களா. நீங்கள் தனி திருமணத்துக்கு முன்பு நிறையா சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க மாமாப்பிள்ள பீரோ அடிப்போம் அப்படின்னா 15 பேர் வருவேன் மாமாப்பிள்ள அந்த பீரோவை தூக்குவோம் ஒருத்தர் வரமாட்டேன் இல்லை மாப்பிள்ள முதுகு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துறீங்களா. அது ஒன்று இது ஒன்று ஜாலியாக இருக்கும் அதே ஜோலியாக இருக்கும். திருமணத்துக்கு பின்பு தான் ஒரு பக்குவப்படுகிறான் மேன்மை வருகிறான் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி. இப்போ தாய் குளங்கள் நிறைய பேர் உட்காந்து ஆர்வமாக கேட்குறீங்க ஏன் உங்களுடைய பெருமைகள்லாம் சொல்லன்றக்கா சொல்கிறேன். கோபமாக மனைவியை திட்டவனையும் கோபத்தில் மனைவி அடிக்கிறவனையும் அவனுக்கு குழந்தை பிறக்கிறப்ப பிரசவாலில் குழந்தை பிறக்கிறப்ப பக்கத்தில் உங்கள் கணவன் நிறுத்துங்க. நீங்கள் துடிதுடிச்சு உங்கள் குழந்தைய பெற்றெடுக்கிறப்ப நீங்கள் கதறத ஒரு முறை அவன் காதாலையும் கண்ணாலையும் பார்த்தான்னா சென்மத்துக்கு உங்களை கை நிட்டு அடிக்க மாட்டான். இவ்வளோ வழியை தாங்கிய மனைவி என்னோட வாழ்றாளா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாளா. 1000 தேள்கள் சேர்ந்து கடிக்கும் போது என்ன வழி உண்டாகுமோ அது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுது. இவ்வளவு சுமைகளை தாங்கி ஒரு மனைவி உங்களோட குடும்பத்தில் அப்படியாப்பட்ட மனைவி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர் மேடையில் சொன்னார் நான் என்னுடைய மனைவிடம் தோற்று போனேன் இன்னைக்கு நான் குடும்பத்தில் செய்திருக்கேன்னு சொல்லி அதே மாதிரி குடும்பத்தில் ஈகோ இல்லாமல் ஈகோவை யூ கோ அப்படின்னு அனுப்பிவிட்டு வாழ்கிற குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி திருமணத்திற்கு பின்புதான் ஒரு மனிதனுக்கு முழுமையான மகிழ்ச்சியும் சுத்தமான ஆனந்தம் கிடைக்குது என்று சொல்லி கோட்டையூர் பெருமக்களை அன்போடு வணங்கி இதே விநாயகர் விழாவை நீங்கள் வருடந்தோறும் நடத்தணும் இதே அன்பு பெருகணும் இதே மகிழ்ச்சி கூடணும். இந்த 2020 இந்த கொரோனான்ற கசப்பான விஷயம் நீங்கி 2021 மகிழ்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு நிம்மதியான ஆண்டாக
விநாயகர் அருள் புரியும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு இளைஞர்கள் அன்புக்குழு அதேபோல வியாபாரிகள் சங்கத்துக்கு நன்றி சொல்லி உங்களும் அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.